வந்து என்ன பேசுவாங்க, நாங்கள் தான் நாட்டை பாதுகாப்பாக வைத்திருக்க முடியும் அப்படின்னு. நாட்டை உங்ககிட்ட இருந்து பாதுகாக்கிறது யார்? அது எங்களால தான் முடியும்ங்கிறோம் நாங்க. இன்னும் 5 ஆண்டு கொடுங்கள், அவர் தான் 5 ஆண்டு கொடுத்து பாரு, நாடே இருக்காது. அப்புறம் எப்படி யார் பாதுகாக்கல? என்ன நாடே இருக்காது, கூறு போட்டு தின்றோம், வித்தாச்சு. என்ன இருக்கு? ஜப்பான் முதலாளி, கொரிய முதலாளி, ரஷ்ய முதலாளி, சீன முதலாளி, எல்லாம். இந்தியா ஒரு நாடல்ல உடன் பிறந்தார்களே. இந்தியா ஒரு சந்தை, ஒரு மார்க்கெட். சந்தையில் வாழ்க்கை நடக்குமா, வர்த்தகம் நடக்குமா என்பதை அறிவார்ந்த எனது மக்கள் சிந்திச்சு பார்க்கணும். இது ஒரு சந்தை. நீங்க தொலைக்காட்சியை திருப்புங்க, தொலைக்காட்சியில நிகழ்ச்சிகளுக்கு நிகழ்ச்சிக்கு இடையே விளம்பரம் வருதா, விளம்பரத்திற்கு இடையே நிகழ்ச்சி நடக்குதா, யாராவது சொல்லு பார்ப்போம். அப்படின்னு என்ன அர்த்தம்? சந்தை மார்க்கெட்டிங், அவ்வளவு மார்க்கெட்டிங். இதை அறிவார்ந்த மக்கள் புரிஞ்சுக்கணும். சந்தை பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்டிருக்கின்ற நாடு இது ஒருபோதும் வாழாது, வளராது. என்னைக்கு இந்த தேசம் வேளாண்மையை முன்னிறுத்தி பசுமை, தற்சார்பு, தாய்மை பொருளாதாரத்தை, உற்பத்தி பொருளாதாரத்தை கையில் எடுக்குதோ அன்னைக்கு தான் இந்த நாடு உருப்படும். இதை என்ன நினைக்கிறான்? உழைக்கும் மக்கள்கிட்ட இருந்து, நாட்டின் குடிகள்கிட்ட இருந்து வரியை வசூலித்து அந்நிய நாடுகளில், வங்கிகளில், உலக வங்கிகளில் கடனை வாங்கி ஒரு நாடு பொருளாதாரத்தில் வளர்ந்து விட முடியும், மேம்பட்டு விட முடியும் என்று பேசுவது போல ஒரு பைத்தியக்காரத்தனமாக உண்டா? சொந்த குடிகள்கிட்ட வரியை வாங்கி ஜிஎஸ்டின்னு போட்டா 28 விழுக்காடு வரி வாங்கினேன், 28 விழுக்காடு என்னவாக எங்களுக்கு திருப்பி தந்த? 10 லட்சம் இருக்கு, 28 விழுக்காடு, இன்னும் 2 விழுக்காடு கூட வாங்கிக் கொள்ளுங்கள். ஆனால் என்னவாக என் மக்களுக்கு திருப்பி தந்தீர்கள்? கல்வியாகவா, மருத்துவமாகவா, பாதையாகவா, தடையற்ற மின்சாரமாகவா, தூய குடிநீராகவா, இல்ல அனைவருக்கும் வேலை வாய்ப்பாகவா? என்னவாக தந்தீர்கள்? என்னவாக தந்தீர்கள்? நாங்கள் வந்தால் 2 பேருக்கு 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு, நீங்கள் வந்ததால் தான் 2 கோடி பேருக்கு வேலை இழப்பு. இதான் உண்மை. வந்தால் அப்படின்னா வந்தபோது ஏன் கொடுக்கல, வந்தபோது ஏன் செய்யல? எப்படிப்பட்ட திட்டங்கள்? மருத்துவம் எப்படி இருக்கு? உயிர்காக்கு மருத்துவத்தின் தரம், மருத்துவமனை தரமாக இருந்தால் தெருவில் மருந்து கடைகளின் எண்ணிக்கை குறைஞ்சிருக்கணும். மருந்து தரமாக இருந்திருந்தால் நாட்டில் மருத்துவமனைகள் குறைஞ்சிருக்கணும். ரெண்டும் தரமா இல்ல, பெருகிட்டே போகுது. ஒரு நாடு நோயாளிகளை உற்பத்தி செய்து எந்த தேசத்தில் போ காவல், எந்த தேசத்தில் நீதிமன்றத்திலும் மருத்துவமனையிலும் கூட்டம் குறைவாக இருக்கிறதோ அந்த நாடு ஆரோக்கியமான நாடாக, ஒழுக்கமான நாடாக மாறி போகுது. எந்த தேசத்தில் நூலகத்தில் கூட்டம் கூடி திரையரங்குகளில் கூட்டம் குறையுதோ அது அறிவை தேடி ஓடுகிற அறிவார்ந்த சமூகமாக வாழ்ந்து வளருது. எந்த தேசத்தில் பழச்சாறு கடையில், இளநீர் கடையில் கூட்டம் கூடி டாஸ்மார் கடையில் கூட்டம் குறையுதோ அந்த நாடு ஆரோக்கியமான நாடாக வாழ்ந்து வளருது. எந்த நாட்டில் சிறை கூடாரங்களின் எண்ணிக்கை குறைந்து நூலகங்களின் எண்ணிக்கை கூடுதோ அந்த நாடு குற்றச்சமூகமாக இல்லாது ஒழுக்கமான, நெறி சார்ந்த, அறிவார்ந்த சமூகமாக வாழ்ந்து வளருது என்று அர்த்தம். ஆனால் இது ஏதாவது இருக்கா? இப்படி இருக்கா? சென்னை கன்னிமாராவில் இடமில்லை. புரட்சியாளர் அம்பேத்கர் கற்பிக்கிறார், அறிவை தேடி ஓடுங்கள், நாளைய வரலாறு உங்கள் நிழலை தேடி ஓடி வருங்கிறார் புரட்சியாளர் அம்பேத்கர். அப்படி என் தேசத்து இளைஞர்கள் ஓடுகிறார்கள். அதனால் இருந்து படிக்க இடமில்லை, கன்னிமாரா நூலகத்தில் இடமில்லை. அந்த நூலகத்தை இடித்துவிட்டு 100 ஏக்கரில் கட்டுவோம் என்றால் அது அறிவார்ந்த சமூகமாக முன்னேறுதுன்ற அர்த்தம். சென்னை மத்திய சிறையில் இடமில்லை, இடித்துவிட்டு புழலிலே 100 ஏக்கரில் சிறை கட்டுவோம் என்றால் அது கேடுகட்ட, கேவலங்கட்ட குற்றச்சமூகமாக மாறிக்கொண்டிருக்கின்ற அர்த்தம். உன் தேசம் எதை நோக்கி நகர்கிறது? இதை தகர்த்தெறிந்து முற்றுமுழுதாக புதிய ஒரு தேசத்தை படைக்கத்தான், புதிய ஒரு தேசம் செய்வோம், மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம். உங்கள் பிள்ளைகள் இந்த தேர்தலை எதிர்கொள்ளும் நுட்பம் அணைங்கணும். புரட்சி என்றால் என்ன? பகத்சிங் கேட்கிறாங்க, புரட்சி என்றால் என்ன? புரட்சி என்பது ரத்தம் சிந்தும் வன்முறையாகத்தான் இருக்க வேண்டும் என்பது அல்ல, அது துப்பாக்கி தோட்டாக்களை தொழுவதும் அல்ல. தனி மனிதன் வஞ்சம் தீர்த்துக் கொள்ள புரட்சியில் வாய்ப்பில்லை. பிறகு எதுதான் பகத்சிங் புரட்சி? வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை, வெளிப்படையாக அநீதிகளால் எப்படி ஊழல் செய்யறான் தெரியுது, லஞ்சம் வாங்குறான் தெரியுது, வளத்தை கொள்ளை அடிக்கிறான் தெரியுது, நிலத்தை பறிக்கிறான் தெரியுது, கொலை செய்யறான், கொள்ளை அடிக்கிறான், பாலியல் கொடுமை செய்யறான், 6 வயசு பிள்ளையை கற்பழிக்கிறான், 6 வயசு அம்மாவை கற்பழிக்கிறான் தெரியுது, ஆனால் ஒன்றும் செய்ய முடியல. இதுக்கு பேர் என்ன? வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகம்.
அப்ப என்ன சொல்றோம், புரட்சினா என்ன, இந்த சமூகத்தை முற்றுமுழுதாக தகர்த்தெறிந்து விட்டு புதிய ஒரு சமூகத்தை படைப்பதற்கு பெயர் தான் புரட்சி. அந்த சமூகத்தை படைக்க வந்த புரட்சியாளர்கள் தான் உங்கள் பிள்ளைகள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். புரட்சி எப்போது வரும், புரட்சியாளர் லெனின் கேட்கிறாங்க, புரட்சி எப்போது வரும், புரட்சி புரட்சிங்கிறீங்களே எப்போ வரும், இதுவரை வாழ்ந்தது போல இனி வாழவே முடியாது என்கிற நிலை வருமானால் மக்கள் தாங்களாகவே கிளர்ந்து புரட்சி செய்வார்கள். அந்த புரட்சிக்கான காலம் தொடங்கிவிட்டது, புரட்சிக்கான விதைகள் துவப்பட்டு விட்டது. என் இருபக்கம் நின்றிருக்கிற எண்ணற்ற இளைஞர்கள், கால் கெடுக்க நின்று கொண்டிருக்கிற எதிர்காலத்திற்கான நல்ல அரசியலை தேடி காத்துக் கொண்டிருக்கிற என் தம்பி தங்கைகளை சான்று, என் அன்பிற்குரியவர்களே, நாட்டின் முதலமைச்சர் பேசுகிறார், ஐயா எடப்பாடி பழனிசாமி கூட்டம் களைஞ்சு போய் கொண்டிருக்குது, கட்சிக்காரர்கள் சங்கிலி போட்டு போமா ஏமா போமா ஏமா போய் நில்லுமா என்று. உங்கள் பிள்ளைகள் இங்கு கூட்டம் நடக்குது சோமனூரில் என்று யாருக்கும் சொல்லல, சுவரத்தி விட்டல, ஒளிபெருக்கி வச்சு கத்தல, போஸ்ட் அடி எதுவும் பண்ணல, பதாகை வைக்கல. ஆனால் இத்தனை ஆயிரக்கணக்கான மக்கள் புரிஞ்சுக்கிறாங்கன்னு என்ன அர்த்தம், புரட்சி, மக்கள் புரட்சி, மாற்று அரசியலுக்கான மக்கள் புரட்சி, மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. இதை கவனிச்சுக்கணும். எப்படி புரட்சி வருதுன்னு சொல்ற சீமான், மாணவன் தெருவிறங்கி வீதியில் வந்து போராடிட்டு இருக்கான், எங்கள் மீனவன் போராடிக்கிட்டு இருக்கான், எங்கள் உழவர் குடிமக்கள் வீதிக்கு வந்து போராடுறாங்க, ஸ்டெர்லைட் வேண்டாம் என் மக்கள் போராடுறாங்க, அணு உலை வேண்டாம் என் மக்கள் போராடுறாங்க, போக்குவரத்து தொழிலாளர்கள் போராடுகிறார்கள், மருத்துவம் செய்கிற மருத்துவ மேதைகள் தெருவில் வந்து மருத்துவர்கள் போராடுறாங்க, செவிலி பெண்கள் செவிலியர்கள் போராடுறாங்க, ஆசிரிய பெருமக்கள் அறிவை வளர்க்கிற ஆசிரிய பெருமக்கள் வீதியில் வந்து போராடுறாங்க. எல்லாரும் வீதிக்கு வந்து விட்ட பிறகும் ஆட்சியாளர்கள் சொல்கிறார்கள் நாங்கள் நல்லாட்சி கொடுக்கிறோம் என்று. இது எப்படிப்பட்ட செயல், எப்படிப்பட்ட வேடிக்கை, எப்படிப்பட்ட கொடுமை! அங்கங்கே பற்றி பற்றி எரிகிற இந்த புரட்சி கனலை, இந்த தீ துண்டுகளை ஒன்றாக்கிற முயற்சியைத்தான் நாம் தமிழர் கட்சி முன்னெடுக்கிறது. அன்பு மக்களே, ஒரு நாள் மாபெரும் புரட்சி பற்றி எரியும். எங்கிருந்து என் நிலம் எதிர்கொள்ள போகிற வறட்சியில் இருந்து புதிய அரசியலுக்கான புரட்சி இந்த நிலத்திலே தொடங்கும். 24 மாவட்டத்தை நீரற்ற நகரமாக வறட்சி மாவட்டமாக தமிழ்நாடு அறிவிச்சிருக்கு. உலகத்திலே நிலத்தடி நீரை அதிகமாக உறிஞ்சுகிற நாடு இந்தியா. இந்தியாவிலே நிலத்தடி நீரை அதிகமாக உறிஞ்ச மாநிலம் தமிழ்நாடு. ஒரு சொட்டு தண்ணீர் நிலத்துக்குள்ள இருக்க போறதில்லை. உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு தந்தால் நீர்வள பெருக்கம், நீர் மேலாண்மைக்கு முன்னுரிமை கொடுத்திருக்கிற ஒரே அரசியல் இயக்கம் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். நீர்வளத்தை பெருக்கி உங்கள் பிள்ளைகளின் கொள்கை என்ன, நீர் வயிறு உயிர் அறிவு பயன் வளர்ச்சி. முதல்ல நீர், நீர்வளத்தை பெருக்கிறோம், தண்ணீரின் தேவையில் தண்ணீரை அடைகிறோம். கர்நாடகாவில் கையெழுந்து, ஆந்திராவில் கையெழுந்து, முல்லைப் பெரியாற்றில் கையெழுந்து, ஒரே டிக்ளர், வெளிப்படையான அறிவிப்பு, அந்தந்த மண்ணின் வளங்கள் அந்தந்த மண்ணின் மக்களுக்கு என்று முடிவெடுத்தால் என் மண்ணின் வளமும் என் மக்களுக்குத்தான். கர்நாடகாவில் இருந்து தண்ணி வராதா, வேண்டாம், நான் கேட்டாலும் தரமாட்டேன், அதனால் நீயே வச்சுக்க. ஆனால் உன் வளம் உன் நீர் வளம் உனக்குன்னா என் நிலக்கரி வளம் எனக்கு, என்கிட்ட ஒரு சொட்டு மின்சாரம் தராது. அது மத்திய அரசு நிறுவனம், எவனை நானே இழுத்து பூட்டி விட்டுருவேன், பெரிய வேலையை போட்டுவேன். மத்திய அரசு பூட்டை போட்டு போயிட்டு திணறிட்டான்